வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமண அமைப்பு வந்து ரொம்ப காலதாமதம் ஏற்பட்டுருக்கிற ஒரு ஜாதக அமைப்பை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா வயசு 34 நடக்குது. இந்த ஜாதகருடைய பெற்றோர்கள் வந்து திருமண முயற்சிக்காக இந்த ஜாதகருக்கு வந்து கடுமையான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு தடை வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இந்த ஜாதகருக்கு வந்து இன்னும் திருமணம் அமையலை. இந்த ஜாதகத்தை கொடுத்து என்ன காரணத்தினால இவருக்கு திருமணம் வந்து தடையாயிட்டே இருக்குது, நாங்கள் ஏதாவது பரிகாரங்க இது பண்ணணுமான்னு சொல்லி இந்த ஜாதகருடைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க. ஒரு ஜாதகத்தில் திருமண அமைப்பு வந்து கடுமையான பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, லக்னத்துக்கு 7வது ஸ்தானம் சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா தான் வந்து அவங்களுக்கு திருமண அமைப்பு வந்து லேட்டாகும். இந்த ஜாதகர் பிறந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20/7/1988 வந்து பிறந்திருக்கார். 7:10 AM ராசியாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா கன்னி ராசி. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்கார். லக்னம் பார்த்திங்கன்னா கடக லக்னம். லக்னத்திலேயே வந்து சூரிய பகவான் வந்து அமர்ந்திருக்கார். லக்னத்துக்கு 2வது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கார். லக்னத்துக்கு 3வது ராசின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சந்திர பகவான் வந்து அமர்ந்திருக்கார். அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 6வது ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சனி பகவான் வந்து அமர்ந்து வக்ரமாயிருக்கார். அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 8வது ராசின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கார். அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 9வது ராசின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வந்து அமர்ந்திருக்கார். அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 11வது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் குரு பகவான் சுக்கர பகவான் வந்து அமர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 12வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் புத பகவான் வந்து ஆட்சி பலம் பெறார். இதுதான் இவருடைய ராசிக்கட்ட கிரக நிலைகள். நான் முதல்லையே சொன்ன மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் வந்து திருமண அமைப்பு வந்து ஒருத்தங்களுக்கு வந்து காலதாமதம் ஏற்படும். அதுக்கப்புறம் ஆண்களுக்கு வந்து கலஸ்தரகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சுக்கர பகவான் வந்து ஆட்சி பலம் பெறதுனால சுக்கரன் வந்து எந்த வகையிலையும் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து பாதிப்படையலை. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்துக்கு 6ல் மறைஞ்சு வக்ரமாகிறது வந்து இவருக்கு வந்து திருமண அமைப்பு வந்து கடுமையான ஒரு பாதிப்புக்குள்ளாகுது. 7ஆம் அதிபதி வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார். 7ஆம் இடத்துக்கு 2 பக்கம் வந்து பாவ கிரகங்கள் அமர்றதை வந்து பாவகத்திரி தோஷம்னு வந்து சொல்லுவோம் ஜோதிடத்தில். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார். 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கார். அப்போ 7ஆம் இடம் வந்து கடுமையான ஒரு பாவகத்திரி தோஷத்தில் வந்து அது மாட்டுது. அதனால 7ஆம் இடம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இவருக்கு வந்து திருமண அமைப்பு வந்து கடுமையாக லேட்டாகிருக்கு. சரி, இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த திசையை பார்த்தோம்னா ராகு திசை வந்து நடந்துட்டுருக்கு. சரி, திசாநாதன் எந்த வீட்டை தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துலேருந்து வந்து திசையை வந்து நடத்தியிருக்கார். அதுக்கப்புறம் சந்திரன் உடல் கரகன் சொல்லக்கூடிய சந்திரனுக்கு 6ஆம் இடத்துலேருந்து இந்த ராகு பகவான் வந்து திசையை நடத்தியிருக்கார். அப்போ திசாநாதன் வந்து 6-8ஆம் வீட்டை வந்து தொடர்பு கொள்கிறதுனால இந்த ஜாதகருக்கு இந்த ராகு பகவான் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் நல்ல பலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இந்த திசை எப்போ முடிய போகுது அப்படின்னா 1/7/2022 வந்து இந்த ராகு திசை வந்து கம்ப்ளீட் ஆகி குரு பகவானுடைய திசை வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த ஜாதகர் வந்து லைஃப்பில் நிறையா மாற்றங்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த குரு பகவான் வந்து ஏற்படுத்தி தருவார். ஏன்னா இந்த லக்னத்துக்கு வந்து பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அப்படிங்கும்போது ஜாதகர் ஆசைப்பட்ட விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் 7ஆம் இடம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால 11ஆம் இடத்துல சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கிறதுனாலையுமே குரு பகவான் 11ஆம் வீட்டையே வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனாலையுமே இவங்க வந்து திருமணம் வந்து ஏற்கனவே திருமணமாகி பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து இவங்க திருமணம் முடிச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய லைஃப் வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லி இதோடு என்னுடைய ஆய்வுகளை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. மீண்டும் வேறொரு ஆய்வு ஜாதகத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.